ஹலோ மக்களே, நான் தான் விபின். பிஜிஎம்ல எவ்ரி சீசன் டெய்லி ஃபார்ச்சூன் பேக் ஈவென்ட் வந்து கொடுப்பாங்க. இதே மாதிரி தான் இந்த சீசனும் பிஜிஎம்ல இன்னைக்கு டெய்லி ஃபார்ச்சூன் பேக் ஈவென்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக எல்லா தடையுமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அஃபோர்ட் பண்ணுற மாதிரி வந்து கொடுக்க மாட்டாங்க. பட் இந்த தடவை வந்துட்டு சம்திங் ஸ்பெஷல், எல்லாருக்குமே வந்துட்டு அஃபோர்ட் பண்ணுற மாதிரி வந்துட்டு இந்த டெய்லி ஃபார்ச்சூன் பேக் ஈவென்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஈவென்ட் பற்றி தான் நம்ம பார்க்கப்போம். கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இந்த டெய்லி ஃபார்ச்சூன் பேக் ஈவென்ட் வந்துட்டு ஒரு கிளிச் நடந்துச்சு. இதனால வந்துட்டு நிறைய பேருக்கு ஃப்ரீயாகவே யூஸ் வந்து கிடச்சிருக்கு. அது என்ன கிளிச் அப்படின்றதையும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம பிஜிஎம்ஐ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாப்பப் தெரியும். அண்ட் அதில் ஒரு பாப்பப்பில் தான் இந்த டெய்லி ஃபார்ச்சூன் பேக் ஈவென்ட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த ஈவென்ட் இன்றைக்கி தான் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. அடுத்த மாதம் 1ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவென்ட் வந்து போகுது. டோட்டலாக ஒரு 10 டேஸ்க்கான ஈவென்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஆக்சுவலாக இந்த ஈவென்ட்ல வந்துட்டு நீங்கள் எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறது, எப்படி இதில் இருக்கிற ரிவார்ட்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணுறது அப்படின்னு நம்ம ரொம்ப சிம்பிளாக வந்து பார்ப்போம். ஸோ மக்களே, இங்கே டோட்டலாக வந்துட்டு டெய்லி ஒரு 3 பேக் உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 ருபீஸ்க்கான பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 9 ருபீஸ் பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரண்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ச்சூன் பேக், கூடவே ஒரு கிளாசிக்கோட ஸ்கிராப் கூப்பன், கூடவே 5 UC வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 20 ருபீஸ்க்கான ஃபார்ச்சூன் பேக் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 2 ஃபார்ச்சூன் பேக், கூடவே வந்துட்டு 10 UC, கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஸ்கிராப் கூப்பன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேரண்டடாக வந்து கொடுத்துவாங்க. அண்ட் அதே மாதிரி 75 ருபீஸ்க்கான இந்த ஃபார்ச்சூன் பேக் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்க அப்படின்னா 60 UC, 5 ஃபார்ச்சூன் பேக், கூடவே வந்துட்டு ஒரு சப்ளை கூப்பன் வந்துட்டு உங்களுக்கு கேரண்டடாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி வந்துட்டு ரீஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கும். டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் உங்களால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபார்ச்சூன் பேக் வந்து கிடைக்குதுல்ல. இந்த ஃபார்ச்சூன் பேக் குள்ளாடி வந்துட்டு என்ன ரிவார்ட் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா கீழே வந்து கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது உங்களுக்கு 1 காயின் கிடைக்கலாம், 2 காயின் கிடைக்கலாம், இல்லை வந்துட்டு 5 காயினும் வந்து கிடைக்கலாம். அண்ட் அதே மாதிரி கிளாசிக் அண்ட் ப்ரீமியம், அண்ட் அதே மாதிரி வந்துட்டு சப்ளை கூப்பன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி ரைட் சைடில் கொடுத்துருக்க அந்த ரிவார்ட்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டடாக வந்துட்டு இங்கே கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி வந்துட்டு ஒரு கிரியேட் கொடுத்துருக்காங்க. இந்த கிரியேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிவார்ட்ஸ்லாம் பெர்மனண்ட்டாகவே கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்துட்டு நீங்கள் 40 காயின்ஸ் இந்த ஈவென்ட் மூலமாக கலெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இங்கே ரைட் சைடில் இருக்கிற ஒரு 3 ரிவார்ட், ஒரு பிஸ்டல், அந்த பிஸ்டல் வந்துட்டு உண்மையில ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த பிஸ்டல் ஸ்கின் உங்களுக்கு பெர்மனெண்டாக வந்து கிடச்சிரும், கூடவே இந்த ஹெட் கியர் வந்து பெர்மனெண்டாக வந்து கிடச்சிரும், கூடவே இந்த அவுட்ஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40 காயின் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெர்மனெண்டாக வந்து கிடச்சிரும். இங்கே மேலே பார்த்தீங்கன்னா லக்கி ஸ்டார் வந்து கொடுத்துருக்காங்கல்ல, இந்த லக்கி ஸ்டார் எதுக்காக அப்படின்னா ஸோ டெய்லி வந்துட்டு இந்த பேக் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களோட அந்த லக்கி ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா காயின் தான் வந்து கிடச்சிட்டே இருக்கும். அதுக்காக தான் வந்துட்டு அந்த லக்கி ஸ்டார் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்துட்டு நீங்கள் டெய்லி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த லக்கி ஸ்டார் அப்படியே இருக்கும். ஒருவேளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணாமல் வந்துட்டு இப்போ இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணிங்க, நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னா அந்த லக்கி ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு ரேண்டம் ரிவார்டு தான் வந்து கொடுத்துட்டே இருப்பாங்க. டோட்டலாக 104 ரூபா கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கிற 3 பேக்கே வந்துட்டு உங்களால் பர்ச்சேஸ் பண்ண முடியும். நான் பர்ச்சேஸ் பண்ணி காமிக்கிறேன். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் என்ன கிளிச் வந்தோம் அப்படின்றதையும் இந்த பேக் பர்ச்சேஸ் பண்ணதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட் வந்துட்டு 9 ருபீஸோட பேக் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம பர்ச்சேஸ் கொடுத்துட்டு பை கொடுத்துட்டோம். ஸோ இங்கே கூகுள் பேயில் வந்து போகுது. இருங்க, நான் எல்லாமே வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3 பேக்கையும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஸோ நான் கடைசியாக வந்துட்டு அந்த 75 ருபீஸோட பேக் பர்ச்சேஸ் பண்ணதும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 60 UC, கூடவே 5 ஃபார்ச்சூன் பேக், கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு வந்துட்டு ஒரு சப்ளை கூப்பன் வந்துட்டு கேரண்டராக வந்து கொடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இந்த ஃபார்ச்சூன் பேக் இருக்குல்ல, ஸோ நான் இன்வென்ட்ரி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபார்ச்சூன் பேக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லிமிட்டெட் டைம் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இந்த ஈவென்ட் முடிகிற டைமில் வந்துட்டு நீங்கள் இதை ஓப்பன் பண்ணணும் அப்படின்லாம் வந்து கிடையாது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளாடி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் இப்போது ஓப்பன் பண்ணாமல் இதை வச்சுட்டு நீங்கள் அப்புறமா ஏதாவது ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதுலேருந்து வந்துட்டு லாஸ்ட் டைம் நிறைய பேருக்கு யூசி கிடச்சி தமக்குலே. சரி, நீங்கள் சொன்ன நம்ப மாட்டீங்க, ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 200 UC, ஒரு சில பேருக்கு வந்துட்டு 120 UC, இந்த மாதிரி நிறைய பேருக்கு ரேண்டமாக வந்து பார்த்தீங்கன்னா யூசி வந்து கிடச்சிது. ஆக்சுவலாக வந்துட்டு இந்த ஒருத்தர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வந்துட்டு நான் சொல்லியிருந்தாரு, ப்ரோ இந்த மாதிரி வந்து கிடைக்குது, இதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் வந்துட்டு நான் போடலை. நான் ஏன் போடலை அப்படின்னா, ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு இந்த ஃபார்ச்சூன் பேக் ஈவென்ட் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு அந்த டைமில் வந்துட்டு ஃபார்ச்சூன் பேக் ஈவென்ட் வந்துட்டு நம்ம பிஜிஎம்லே வந்து கிடையாது. மீன்ஸ் வந்துட்டு எண்ட் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஒரு சில பேர் வந்துட்டு ஓப்பன் பண்ணாமல் வச்சுருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடச்சி. ஸோ நானும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தடவை வந்துட்டு கொஞ்சம் ஃபார்ச்சூன் பேக் வந்துட்டு நான் ஓப்பன் பண்ணாமல் வச்சிருக்க போகிறேன். ஸோ பார்ப்போம் எனக்கு வந்துட்டு எவ்வளோ யூஸி கிடைக்குது அப்படின்னு. ஆக்சுவலாக இந்த 8 பேக்கையும் வந்துட்டு நான் யூஸ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டெய்லி ஃபார்ச்சூன் பேக் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்கிட்ட வந்துட்டு 8 பேக் இருக்குது. ஸோ இந்த 8 பேக்கையும் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணுவோம். சரியா? ஓகே, ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணதும் எனக்கு எல்லா கீழே ஒரு காயின் வந்து கிடச்சிது. அண்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 காயின் வந்து கிடச்சிது. நைஸ், ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு 6 காயின் இருந்துச்சு, சாரி 3 காயின் இருந்துச்சு. ஓகே, எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காயின் வந்து கிடச்சிது. ஓகே, எகெயின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காயின் கிடச்சிது. நைஸ், ஓகே காயின், ஓகே காயின். ஆக்சுவலாக சிங்கிள் சிங்கிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டைம் மட்டும் ப்ரீமியம் கூப்பன்.
ஓகே, இந்த தடவை சப்ளை கூப்பன் கொடுத்தாங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 11 காயின் அடிச்சது மக்களே. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நாளையும் மறுபடியும் என்னால் வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ நாளையும் வந்து இதே மாதிரி ஓப்பன் பண்ணும்போது எனக்கு இந்த மாதிரி காயின்ஸ் கிடச்சிது அப்படின்னா டோட்டலாக 40 காயின்ஸ் வந்து கிடைக்கும்போது இந்த ரிவார்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் ரெடியும் பண்ணிப்பேன். ஸோ நான் வந்துட்டு என்ன மாதிரினா இந்த மாதிரி 1-2 பேக் வந்துட்டு இப்போ என்னால் பர்ச்சேஸ் பண்ண முடியுது அப்படின்னா பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு எந்த டைம் நல்ல ரிவார்டு வருதோ அந்த டைம் நான் ரெடியும் பண்ணிப்பேன். ஆக்சுவலாக இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ரிவார்டு தான், இந்த பிஸ்டல் ஸ்கின் மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபார்ச்சூன் பேக் ஈவன் வந்து கம்ப்ளீட் பண்ணிங்களா இல்லை பர்ச்சேஸ் பண்ணிங்களா அப்படின்றத வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் அதேமாதிரி லாஸ்ட் டைம் வந்துட்டு யாராச்சும் இந்த ஃபார்ச்சூன் பேக் ஈவனில் வந்துட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி அந்த டைம் நீங்கள் ஓப்பன் பண்ணாமல் அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி உங்களுக்கு யூஸ் ஏதாவது கிடச்சிதா அப்படின்றதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் கூடவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மம்மி செட் இருக்குல்ல, இதில் வந்துட்டு 18 யூஸி நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம், எதாவது கிடைக்குதா அப்படின்னு. மேபி லக்கில் 18 யூஸில் வந்துட்டு நமக்கு அல்டிமேட் செட் கிடைச்சா ஐயோ. ஓகே, 30 கூப்பன் ஓப்பன் பண்ணதெல்லாம் நான் வந்துட்டு நமக்கு கேரண்டடாக வந்துட்டு இந்த அவுட்ஃபிட் கொடுத்துருக்காங்க, நைஸ். ஸோ இனி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது இந்த ட்ராகன் பால் ஈவன்லேயே வந்துட்டு ஒரு டைம் ஸ்பின் பண்ணி பார்ப்போம். 30 யூசிக்கான ஸ்பின் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி பண்ண முடியல, அது ஒரு வாட்டி பண்ணி பார்ப்போம். ஓகே, பி கிரியேட் 30 யூசியில் சப்ளை ஸ்கிராப் கூப்பன் தான் மக்களே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்னென்ன ரிவார்ட்ஸ் கிடச்சிது அப்படின்றதே கண்டிப்பாக கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்க மக்களே. ஒரே நிமிஷம், ஒரு வாட்டி கூட ஓப்பன் பண்ணி பார்க்குற மக்களே காயின் வச்சு. லெட்ஸ் சீ, ஓ ஃபார் த பெஸ்ட் பெயிண்ட் தப்பாக கொடுத்துட்டாங்க மக்களே, ஏமாத்திட்டானுங்க. ஸோ ஓகே மக்களே, இந்த ஒரு சின்ன இன்ஃபர்மேஷனுக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா நம்ம தான் பிடிச்சினா அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐகானை மட்டும் ஆல்ல போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.